நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் பச்சையாறு நீர்த்தேக்கம் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, நெல்லை மாவட்டத்தில் களக்காடு பகுதியில் பச்சையாறு நீர்த்தேக்கம் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் எவ்வளவு விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் சுப்பிரமணி? வணக்கம் ரசி. அதாவது களக்காடு அருகே உள்ள மஞ்சுவலை மேற்கு தொடர்ச்சி மலையில் பச்சையாறு அணை அமைந்துள்ளது. இந்த அணையின் மொத்த கொள்ளளவு 50 அடியாகும். இந்த அணையின் மூலம் களக்காடு நாங்குநீர் பகுதியில் உள்ள 110 குளங்கள் பயன்பட்டு வருகின்றன. இதன் மூலம் 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அதாவது பச்சையாறு அணை கடந்த 2001 பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. அப்போது அணை முழு கொள்ளளவை எட்டியது. அதன் பிறகு கடந்த 2009, 2014, 2015, 2019 ஆகிய ஆண்டுகளில் பெரியது. அதன் பின்பு தற்போது 2021 பெரியுள்ளது. அணைக்கு தேங்காய் ஊர்லி அருவி அருகே உள்ள கால்வாய் மூலம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. அது தவிர கிரைத்தண்டு மலையில் பெய்யும் தண்ணீரானது அணைக்கு வந்து சேர்கிறது. இதில் தேங்காய் ஊர்லி அருவி கால்வாய் மூலம் தண்ணீர் வந்தாலே அணை முழு குளவு எட்டும் சூழல் இருந்து வந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து வருகிறது. அதனால் அங்குள்ள ஆறுகளில் மற்றும் கால்வாயில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதனால நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகள் எல்லாம் நிறைந்த நிலையில் ஆனால் பச்சையாறு அணை முழு எட்டாத நிலையில் இருந்து வந்தது. தற்போது உருட்டு கால்வாயில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இதையடுத்து அணையின் நீர்மட்டம் உயர தொடங்கியது. அதாவது தற்போது அணை முழு கொள்ளளவான 50 அடி எட்டி நிரம்பியது. அணைக்கு தற்போது ஊர் நீர் வந்து கொண்டிருப்பதா அணையில் உள்ள கட்டர் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அதாவது வினாடிக்கு 200 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தற்போது மழை பெய்தாலும் மேலும் தண்ணீர் திறக்கப்படும் என்பதாலும் பச்சையாறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விடுத்துள்ளனர்.